ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலோடைய வீடியோக்கள் உடனே கிடைக்கிறதுக்கு அஃபிஷியல் டெலகிராம் குரூப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன், தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்திய அரசு மூலமாக வெளியே வந்திருக்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு இன்ஜினியரிங் பேஸ்டான ஒரு வேலைவாய்ப்பு தகவல். இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்ன லிமிட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க, அதாவது எஜுகேஷனல் லிமிட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி அவங்க சேலரி ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க, என்ன அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, ஸோ இதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் குயிக்காக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் உடனே பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் மற்றும் இந்த அப்ளிகேஷனுக்கான ஆன்லைன் இ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுன்ற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் இ லிங்க்கு, அதாவது அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போது இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வரும். வயா வேகன்சி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ரிட்ஸ் சைட்டில் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ வேகன்சி நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணது மூலமாக நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி எந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். அதுக்கான PDF லிங்கை நான் வந்து பின்னாடி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சிவில், இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின், அப்புறம் டெப்டி மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி கேட்டகரிஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலான போர்ட்டல் ஃபார் அதர் வேகன்சிஸ் கால்கோ. ஸோ இதில் எது உங்களுக்கு ரிலவெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிங்க. வேகன்சி டைப்பு, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, ஹஸ்பண்ட் நேமு இல்லைனா ஃபாதர் நேமு, ஜெண்டரு, கேட்டகரி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, கன்ஃபர்மேஷன் ஆஃப் த இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் எதனா நீங்கள் ரிட்ஸுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இருக்கீங்க, இல்லை டிசபிலிட்டி இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதர் ஏன்னா மிலிட்ரி சர்வீஸில் இருந்திருக்கீங்க, இல்லை வேறு எதனா ஒரு முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே உங்களோட ரிட்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற பட்சத்தில் இது வந்து பேமெண்ட் மோடுக்கு வந்து போகும். ஸோ சிம்பிளான இந்த சிம்பிள் ப்ராசஸ் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து வச்சிங்க. ஃபர்தர் ஃப்யூச்சர் ப்ராசஸுக்கும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பர்பஸுக்கும் அது தேவைப்படுங்க. இதாங்க இதுக்கான அப்ளிகேஷனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் ஒரு PSU ரிட்ஸ் பவன்லேருந்து வெளியே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு கேட்டகரிக்கு இருக்குது, 14, 20, 15, 20, 16, 20. இதுதான் வேகன்சி நம்பர், இது நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிங்க. இன்ஜினியரிங் சிவில், மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து வேகன்சி வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிவிலில் ஒரு 50 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் ஒரு 30 வேகன்சியும், மெக்கானிக்கலில் ஒரு 90 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை அவங்க கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கான டெசிக்னேஷனுக்கு என்ன மாதிரி அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும், அதுக்கமாரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத டீட்டெயில்ஸையும் அவங்க கீழே பிலோ டேபிளில் வந்து கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்த்துருவாங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் பேஸ்டு, அதாவது பிஇ, பிடெக்கு இல்லைனா பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள் வந்து இருக்குது. அதுலேயும் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது கூட நீங்கள் ஒரு மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக ரூட்டடாக இருக்கும். ஈவன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட அப்ரோப்ரியேட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷனை பேஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுவும் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸு இல்லைனா பர்ச்சேஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன மார்க் இருக்கணும், அதாவது எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சபிளுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கணும், அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து என்ன மார்க் கட் ஆஃப் இருக்கணுன்றதை சொல்லியிருப்பாங்க. அதாவது 60% வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கும், ஜென்ரலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து அவங்க மார்க் பேஸ்டு செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கான கால் ஃபர் வரும். ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூக்கான கால் ஃபர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு
அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100% வந்து ஒரு மார்க் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதுலேயும் கேட்டகரி பீப்புளுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுகளுக்கான கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசிலி சேலஞ்சபிளுக்கு எந்த மாதிரி வந்து கேட்டகரிக்கு, என்ன மாதிரி டிசபிலிட்டி கேட்டகரிக்கு, என்ன மாதிரி அவங்க வந்து வேகன்சிக்கு வந்து அவைல் பண்ண முடியும், என்ன மாதிரி செலெக்ஷன்ஸில் ப்ராசஸில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மாதிரி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்டு டேபிளையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்டிகுலர் கேட்டகரியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதோ இல்லைனா மாற்றுறதோ இல்லைனா அப்ரோப்ரியேட்டடோ இல்லாத ஒரு செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வர கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இதில் கொடுத்துருக்க டேபிளோட டீட்டெயிலை வந்து கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்படலைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பீரியடு என்ன, நேச்சர் பீரியடுனா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 19,860 ருபீஸ் வந்து பேசிக் பே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து மெட்ரோ, நான் மெட்ரோ, அது மும்பை ஆர் அதர் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி மெட்ரோ சிட்டி, ஸோ இதுக்கு வந்து அதுக்கான அலவன்ஸ் வந்து மாறும். மினிமமாக பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து 35,152 ரூபா இருக்கும் மாத வருமானமும். ஆனுவல் சிட்டிஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 420,000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸு அண்டு பிஎஃப் பெனிஃபிட்ஸும் இருக்குன்றதை அவங்க கிளியராகவே இங்கே சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு சேலரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்துக்குமா பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இவங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும், அதேமாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி விகேஷன் பிசிக்கலி சேலஞ்சபிள் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸும், ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ கொரியர்ஸோ இருந்தால் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துங்க. அவுட் அப்ளை இங்கே கொடுத்த லிங்க்கு தான் நான் முன்னாடி வீடியோலேயே வந்து டெமோவாக காமிச்சிருந்தேன். அதில் போய்ட்டு உங்களுக்கான அப்ரோப்ரியேட் வேகன்சி என்ன வேகன்சி நீங்கள் அப்ளை பண்ணுங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிவிட்டு எதனா நீங்கள் முன்னுரிமை கோருங்கன்னா அதுக்கான ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். இது இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோஸு, ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது காலேஜ் சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் அதர் ரிலேட்டட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் த கேண்டிடேட், அதாவது எது எதெல்லாம் நீங்கள் வந்து பிசிக்கலி சேலஞ்சு அது மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு காப்பி வச்சிங்க. இது வந்து டூரிங் உங்களோட எக்ஸாமினேஷன் டைம்லையோ இல்லைனா இன்டர்வியூ டைம்லையோ வந்து அவங்க வந்து இதை கேட்பாங்க அப்படின்றத அவங்க கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி நீங்கள் வரணும், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அதுக்கான எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வரதுக்கு இன்டர்வியூஸ்க்கோ இல்லைனா ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கோ வரதுக்கான செலவு ஃபுல்லாகவே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரூட் அப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கான சென்டர்ஸ், அதாவது எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மொத்தமாக 6 லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் நம்மளுக்கு ஒரே ஒரு லொக்கேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் தான் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்வியூக்கான பீரியட் வந்து லேட்டராக வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு பர்சனலாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வென்யூ அண்ட் டைம்ஸில் வந்து இங்கே வருது. ஸோ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான தேதிகள், என்ன தேதிகள் வந்து முக்கியமான தேதிகள் அப்படின்றத நம்ம பார்ப்போவாங்க. அது என்ன மாதிரி தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு, அப்ளிகேஷன் வந்து எண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டேபிளில் கிளியராகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி 26 நவம்பர் 26ஆம் தேதி லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷனும் ஃபீஸும் பே பண்ணுறதுக்கு, டேட் ஆஃப் செலெக்ஷன் வந்து லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட யூட்டிலைஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்றடையணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.